மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை அவரையும் இந்த கிருபையால் நிகழ்ச்சி கண்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். எபேசு புத்தகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்பதை குறித்து ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அன்பா இருக்கிறது, அன்பா நடந்துகிறதுன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். நம்மகிட்ட எல்லாருமே அன்பா இருக்கணும் நம்ம ரொம்ப எல்லாருமே விரும்புவோம். இன்னை நாளின் செய்தி என்பது நம்மிடம் எல்லாரும் அன்பா இருப்பதை பற்றி அல்ல, நாம் எல்லாரிடமும் எப்படிப்பட்ட அன்புள்ளவராக இருக்க வேண்டும் இதை பற்றிய ஒரு ஆழமான செய்தி கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இந்நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவிழாத்து பத்திரிகையின் ஆசிரியரும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, எபேசியருடைய புஸ்தகம் 5:2 வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசியருடைய புஸ்தகத்துல பவுல் சொல்லுகின்ற அன்பை பற்றியதான ஒரு 7 குறிப்புகளை நாம் தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். 5:1-2 கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி பிரியமான பிள்ளைகளைப் போல கர்த்தரை போல இயேசுவை போல அன்பு கூற வேண்டும், அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பு கூறவும் அன்பிலே நடந்து கொள்ளவும் எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டியது இருக்கிறது? எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. நம்முடைய அன்பு பரிசுத்தமுள்ள அன்பாய் இருக்க வேண்டும் என்று பவுல் இந்த நிருபத்திலே இந்த விசுவாசிகளுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். 1:15 ஆனபடியினாலே கர்த்தராய் இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. பரிசுத்தவான்கள் எல்லார் மீதும் நாம் அன்பு காட்ட வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அன்பு காட்டுவதில் பிரிவினை கூடாது. எபேசியர் 3:17 அவர் சொல்லுகிற அடுத்த அன்பு நிலை, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. வேரூன்றின அன்பாய் இருக்க வேண்டும். அன்பு அவ்வப்பொழுது வந்து போகின்றதாக அல்ல. ஒரு வேர் மண்ணோட நிலைத்திருக்குமே என்றால் அது தொடர்ந்து தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். நம்முடைய அன்பு கிறிஸ்துவிலே வேரூன்றினதாக இருக்கிறது என்றால் நம்முடைய அன்பு சார்ந்த செயல்கள் எல்லாம் கிறிஸ்து சார்ந்த குணங்களாக வெளியே வர வேண்டியதாய் இருக்கிறது. அதுதான் வேரூண்டுகிறதாய் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு செடி வேர் பிடித்திருந்தால் அது உயிருடன் இருக்கும், அது கனி கொடுக்கும், அது காய் காய்க்கும், அது பலன் கொடுக்கும். வேரற்று போனவர்களாக இல்லாமல் வேரூண்டினவர்களாக இருக்கின்ற அப்படிப்பட்ட அன்பு நம்மில் இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இந்த அன்பு ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற அன்பாக இருக்க வேண்டும். அந்த தாங்குகின்ற அன்புக்குள்ளே இருக்கிற கூட்டு என்ன, இன்கிரிடியன்ஸ் அப்படின்னு வாங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் சேர்மானம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மனத்தாழ்மை, அமைதி, பொறுமை, இது மூன்றும் கலந்த கலவையினாலே ஒரு அன்பு இருக்குமே என்றால் அது தாங்குகிற அன்பாக அது இருக்கும். ஒருவரை ஒருவர் தாங்குகிற அன்பு ஒரு வீட்டிலே, ஒரு அலுவலகத்திலே, நண்பர்களுக்கு மத்தியிலே இருக்குமே என்றால், அது கர்த்தர் நிமித்தமாக அது அப்படி இருக்குமே என்றால், நிச்சயமாக அது மாபெரும் ஆசீர்வாதம் நிறைந்த அன்பாக இருக்கும். எபேசியர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அன்பு
பக்தி விருத்தி உண்டாக்குகிற அன்பா இருக்க வேண்டும். அது எப்படி பக்தி விருத்தி உண்டாக்க முடியும்? பக்தி யார் மீது வைத்திருக்கிறோம்? நம்மை படைத்தவர் மீது. யார் மூலமாக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப அவர் மீது பக்தி வைத்திருந்தால் அது விருத்தி அடையக்கூடியதா இருக்கும். அதனாலதான் இங்க ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. கிறிஸ்துவாலே அவருடைய சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, அதாவது பக்தி விருத்தி உண்டாகிற அன்பு இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவோட அவருடைய சரீரத்தோட இசைவாக இணைந்திருக்க வேண்டும். அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், இருந்தாலும் இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன். விரல், இந்த விரல் மடிகிறது, அப்புறம் கை மடிகிறது. அப்ப இந்த இணைப்புகள் எல்லாம் சரியாக இருக்கிறது, அதான் இசைவாய் இணைந்து செயல்படுகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வார்த்தையின் மீது அன்பும் அந்த வார்த்தை சொல்லுகிறபடி அதற்கேற்ற மாதிரி என்னை மாற்றி நான் செயல்படும் பொழுது பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு அன்பாக அது இருக்கும். இல்லாட்டி கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை படைச்சவர் ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் விரும்புறப்ப சர்ச்சுக்கு வருவேன், நான் விரும்புறப்ப கோயிலுக்கு போவேன், நான் விரும்புறப்ப விரதம் இருப்பேன், நான் விரும்புறப்ப காணிக்க கொடுப்பேன், நான் விரும்புறப்ப பைபிள் படிப்பேன். நன்றாக புரிகிறதா? கர்த்தர் மீது அன்பு இருந்தால் அது பக்தி விருத்தி உண்டாகிறதா இருக்க வேண்டும். அது பக்தி விருத்தி உண்டாகிறதா இருந்தால் அவரோட இசைந்து செல்லுகிறதாக இருக்க வேண்டும், அதற்கு ஒத்து போகிறதா இருக்க வேண்டும். அப்ப நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார் என்பதை போல ஒவ்வொரு அவயவமும் அளவுக்கு தக்கதாக வேலை செய்கிற அளவுக்கு நாம் பக்தி விருத்தி உண்டாகின்ற ஒரு அன்பு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்குமே என்றால் சரீர வளர்ச்சி உண்டாகும் என்பதை அது நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு தெய்வீக பக்தி விருத்தி நமக்கு உதவி செய்யும். அடுத்ததாக வசனம் சொல்லுகிறதை கவனிப்போம். எபேசியர் 6:23 பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. விசுவாசத்துடன் கூடிய அன்பு, அது எப்படி? நம்பிக்கையுடன் கூடிய அன்பு. அன்பு என்பது எதிர்பார்க்கிற அன்பு ஒரு நிலை, அன்பு என்பது சமமாக செயல்படுகிற ஒரு நிலை, அது ஒரு வகை அன்பு. அன்பு என்பது கொடுக்கிறதை மாத்திரம் இருக்குமே ஒழிய திரும்பி பெற்றுக்கொள்கிறதாய் இருக்காது. இது தெய்வீக நிலையின் அன்பு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோட கூடிய அன்பும் உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவினிடத்திலிருந்து வந்த அன்பு அது திரும்பி எதிர்பார்க்கவில்லை, கிறிஸ்துவினிடம் இருந்து வந்த அன்பு அதை திரும்பி எதிர்பார்க்கவில்லை. இது அமைதியை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, கடவுளுடைய வார்த்தையை சார்ந்த அந்த வார்த்தை. ஒரு உதாரணம், அரிசியை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம், அது சோறாக மாறுகிறது. அப்ப நாம நம்முடைய அன்பை கர்த்தருடைய வார்த்தையின்படியாக விசுவாசத்தோட கூட அதில் கலந்து செயல்படுவோமே என்றால் சமாதானத்தினாலே உண்டாகக்கூடிய அன்பாக இருக்கும். அது விசுவாசத்தினாலே உண்டான ஒரு அன்பாக இருக்கும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எபேசியர் 6:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. என்ன ஒரு சவாலான ஒரு அழைப்பு பாத்தீங்களா, ஒரு குறிக்கோள் பாத்தீங்களா, ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லட்சை, ஒரு லக்கு நோக்கி செல்வது. இந்த அன்பு எப்படிப்பட்ட அளவுக்கு இருக்க வேண்டுமா? அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும். யாரிடத்திலே? கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே. அது எப்படி? அவரிடத்திலிருந்து எனக்கு சாத்தியமானவைகள் இருந்தாலும், அவர் நிமித்தம் நாம் பாடுபடுகிறவைகளாய் இருந்தாலும், அவர் நிமித்தமாய் நான் இழக்கிறவைகளாய் இருந்தாலும், என் ஆத்துமாவை மீட்கிற வல்லமை பொருந்திய இரத்தத்தை அவர் சிந்தின என்னுடைய மீட்பர் என்பதனாலேயும், அவர் என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார் என்பதனாலேயும், அவர் என்னிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார் என்பதனாலேயும் என்னுடைய அன்பு
அவர் மீது வைத்திருக்கிற அன்பு அழியாத. பொதுவா இந்த அழியாத என்ற வார்த்தையை இப்படி ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். ஒருத்தர் ஒன்றை எழுதுறாங்க, அது சரி தவறா போச்சு, உடனே அதை அழித்து விடுவார். இன்னொன்று, ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கும், அது அழிஞ்சு போச்சுன்னா இல்லாம போயிடும் அல்லது மக்கி போய்விடும். அப்ப இங்க கிறிஸ்துவனிடத்துல அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும் என்பது எவ்வளவு தெளிவான தீர்மானம் உள்ளதாக அது இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு முழுமையாக கிறிஸ்துவின் அன்பை போன்றதாக இருந்தால், இருக்க முயற்சி செய்தால் நம்மாலே அன்பிலே நடக்க முடியும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். நாம் அன்பிலே நடந்து கொள்ள நம்முடைய அன்பு பரிசுத்தமான அன்பாக இருக்க வேண்டும், எல்லார் மேலும் உள்ள அன்பாக இருக்க வேண்டும், வேரூன்றின அன்பாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற அன்பாக இருக்க வேண்டும், பக்தி விருத்தி உண்டாகிற அன்பாக இருக்க வேண்டும், நம்பிக்கையுடன் விசுவாசத்துடன் கூடிய அன்பாக இருக்க வேண்டும், அழியாத அன்பாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை நம்மில் வளர்த்து கொள்வதற்கு பயிற்சி செய்வோம். உன்னதத்தின் தேவன் அதற்குரிய பரிசையும் பலாபலனையும் நமக்கு நிச்சயமாக நிறைவாக தந்தருள்வாராக. ஆமேன். சர்வவல்லமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய தயவுகளுக்கு நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் இருந்த நாட்களில் அன்புள்ளவராக நடந்து கொண்டாரோ அதே போல நாங்களும் அன்புள்ளவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், எங்கள் ஆண்டவருடைய அன்பு என்பது பரிசுத்தமானதாக இருந்தது, அவருடைய அன்பு என்பது எல்லார் மேலும் இருந்தது, பக்தி விருத்தி உண்டாக்குவதாக இருந்தது, அவருடைய அன்பு என்பது அழியாததாக இருந்தது, அவருடைய அன்பு என்பது விசுவாசத்தோடு கூடியதாக இருந்தது, அவருடைய அன்பு என்பது ஆழமானதாக உறுதியானதாக இருந்தது. தோப்பனே, அந்த அன்பை நாங்களும் இந்த பூமியிலே இருக்கிற சக மனிதர்களிடத்திலே வெளிப்படுத்தி, எங்கள் ஆண்டவர் எப்படி அன்பிலே நடந்து கொண்டாரோ அப்படி நாங்களும் அன்பிலே நடந்து கொண்டு, எங்கள் ஆண்டவரை போல நாங்களும் எங்களை அன்புகளாக வெளிப்படுத்த, எங்கள் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். அன்பின் ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இனி நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான், எபேசியர் 5:2 நாம் யாரை போல அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:2 நாம் யாரை போல அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள். எல்லாமல்ல தேவன் நம்மை காத்து ஆசிரித்து வழி நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபை உள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244214241 9244314341. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214241 மற்றும் 9244314341. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.